மிகவும் அதிகமான மாணவர்களும் கட்டிட வசதிகள் அற்றிருக்கின்ற பாடசாலைகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே நிறைய இருக்கின்றன. இது 2-3 வருடங்களுக்கு முதல் குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதிகளாலே அந்த பாடசாலையை சிபாரிசு செய்யப்பட்டது. இப்ப நாங்கள் அதுக்காக அந்த பாடசாலையை கொடுக்கப்பட்டது நிறுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒரு மாவட்டத்திலே இருக்கிற பாடசாலைகளிலே மிக அதிகமான மாணவர்களும் கட்டிட வசதி அச்ச பாடசாலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். இதிலே அரசியல் கருப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ஒரு மாவட்டத்திலே எந்த பாடசாலை மிக முன்னணி வகிக்கிறது என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். இது அனுமதிக்க வேண்டது அல்ல. ஆனால் எதிர்காலத்திலே நாங்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மாவட்டத்தின் மொத்தமான மாணவர்கள் இந்த பாடசாலை மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றது, எந்த பாடசாலைக்கு மிக வசதிகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும். இந்த பாடசாலைக்கு 2-3 வருடங்களுக்கு முதல் தொடக்கம் ஒரு குறிக்கப்பட்டவர்கள் அந்த விளையாட்டு போட்டி அந்த பாடசாலையில நடக்கிற வைபவங்கள் இதுக்கும் போறாரு. அவர்கள் கொடுத்த ஒரு உத்தரவாதம் தான் இது. ஆனால் மற்ற பாடசாலை அதிபர்கள் அல்லது அங்கே இருந்த கண்டிப்பாடிப்பாளர்கள் ஒரு வாயு இருக்க முடியாதவர்களாக இருக்கிற காரணத்தினாலே இது ஒரு அரசியல் ரீதியாக போய்கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இவ்வாறான நிலைமை எங்களுடைய வடமாகாண சபை வந்ததன் பிற்பாடு இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்தை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அடுத்த பிரேரணை கௌரவ உறுப்பினர் பசுபதி பிள்ளை அவர்கள்.